மூணு வருஷம் கேப்புக்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நான் அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2019 யூஎஸ் டூர் போனதோட சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். என் கூட யார் ட்ராவல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஞான சம்பந்தம் சார். சொல்ல போனால் நானும் இவரும் ஒரே ஊர், மதுரைக்கு பக்கத்தில் சோழ வந்தான். இன்ஃபேக்ட் என்னோட மாமாவும் இவரும் கிளாஸ்மேட்ஸ். ஆன் ரூட் யூஎஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு யூஎஸ் போகிறதுக்கு தயாராகிட்டோம். எப்பயுமே இந்த ஜன்னலோர சீட்டில் உட்காந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான ஒரு வியூ கிடச்சிது. இதுதான் பாருங்களேன், பாரிஸ் வழியாக டாலஸ் போக வேண்டிய நாங்கள் இன்னும் திடீர்னு மதுரைக்குள்ளே லேண்டாக போதாங்கிற அளவுக்கு க்ரீனாக இருந்துச்சு. நான் வந்து ஐஃபில் டவர்லாம் வந்து லேண்ட் ஆகும்போது தெரியும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் ரொம்ப பாரிஸுக்கு மிக அருகில் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்ல க்ரீனாக அழகாக இருந்தது. டாலஸ் 10:10 இந்த ஊருக்குப்பா. இப்போ நிறைய ஃப்ளைட்ஸில் விண்டோ ஷீட்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வெஸ்ட் வேர்ல்டு சீரீஸில் வர மேஸ் டயக்ராம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் டாலஸு. டாலஸில் இறங்கிட்டே இருக்கோம், இறங்கிட்டே இருக்கோம், இறங்கிட்டோம். நல்லபடியாக யூஎஸ் வந்து சேர்ந்தாச்சு. டாலஸ் டெக்ஸஸுங்கிறதுனால சென்னையோட வெதர் நான் பெருசாக மிஸ் பண்ணல. அங்கேயும் பயங்கர வெயிலாக தான் இருந்தது. அடுத்த நாள் கிட்டார் சென்டர். நம்ம நண்பர் கிருஷ்ணாவோட கிட்டார் சென்டர் போவேன். எப்படி இருந்தாலும் ஒரு யூஎஸ் ட்ரிப்பில் குறைஞ்சது ஒரு 10 கிட்டார் சென்டருக்காவது போவேன். கிட்டார் சென்டர்னால் வெறும் கிட்டார் மட்டும் வாங்குற கடை இல்லை, மியூசிக் சம்மந்தமாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கியர்ஸ் இருக்கோ அத்தனையுமே அங்கே இருக்கும். ட்ரை பண்ணலாம், நோண்டி பார்க்கலாம், வாசித்து பார்க்கலாம், பாடி பார்க்கலாம், எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ நோண்டின்னு உட்காந்துருக்கேன் நான் பாரு. பீட் சீக்வன்ஸ் சார் ஏதோ ஒன்று நோண்டின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு, ஐ இது நல்லாயிருக்கு அப்படின்னா சொல்லிவிட்டு, ஹை கலர் கலராக நிறையா வச்சுருக்காங்க, இதெல்லாம் கிட்டார் பெடல்ஸ், வாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, அப்புறம் ஒரு சில ஐட்டங்களை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐன்ஸ்டீன் ப்ரோஸ் பேகல் அப்படிங்கிற ஒரு கடைக்கு போனோம். பேகல் அப்படின்னு என்னென்னு கேட்குறீங்களா? இதான் இதுதான் டோனட் இருக்குல்ல, அதில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுத்துருவாங்க. சம்டைம் இந்த க்ரீம் சீஸ்லாம் தெரியத்துருவாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக. வந்ததுக்கு இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பினோம். அடுத்த வேலை என்ன? ரிஹர்சல். தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நடத்துகிற அந்த ஷோக்கு வந்து டாலஸ் ஹை ஆக்டேவ்ஸ் அந்த பேண்டு தான் எங்கள் கூட வாசித்தாங்க. சித்ரா மாசிஸ் ஹாய். ஷோ பிரம்மாண்டமாக சூப்பராக நடந்தது. ஃபஸ்ட்டு ஷோ நல்லபடியாக முடிச்சுட்டு நார்த் கேரலினா ரேலியில் அடுத்த ஷோக்காக கிளம்பினோம். டெக்ஸாஸில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய பாலங்கள் நிறையா இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி போகிறோமா அப்படின்னு தோணும். அகைன் ஃப்ளைட்டில் ஜன்னலில் ஒரு சீட்டு, கீழே பாருங்களேன் ஃப்ளைட்டோட அப்படின்னு நிழல் தெரியுது, சூப்பராக இருக்குது. எப்பயுமே ஃப்ளைட்டில் இருந்து அது டேக் ஆஃப் ஆகும்போது இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த கிளவுட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது. ஹை இதெல்லாம் வால்பேப்பராகவே வைக்கலாம். அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு இதுதான் நம்ம வீடு, நல்லாவே இருந்தது. ஓகே குட் நைட். கேரலினா முருகன் கோயிலுக்கான ஃபண்ட் ரைசர் ஈவெண்ட் நடந்தது. சித்ராமாவோட செம்ம ஜாலியாக இருந்தது அந்த ஷோ, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. ஷோ சூப்பராக போச்சு. அதுவும் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஆஹா, எங்கே போனாலும் நம்ம நல்லா சாப்பிடுவோம், விதவிதமாக அந்த ஊர் சாப்பாடு என்னென்ன கிடைக்கதோ அதெல்லாம். அப்பப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு சல்யூட்டு, நம்ம பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்லாம் பார்த்துட்டு, வீட்டில் வீட்டை மாட்டெல்லாம் பேசிக்கிட்டு, அது கொஞ்சம் ஒரு டெய்லி ரொட்டீன். சரி இந்த ஊர்லேயும் கிட்டார் சென்டர் இருக்கும்ல, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினேன். அங்கே போய் ஹலோ
அங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பஃபலோ வைல்டு விங்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் சாப்பாடு கடை. சுற்றி முற்றியும் ஒரு 30-40 டிவி வச்சு ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு கேம்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். நாங்களும் அதை பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த முருகன் டெம்பிள் எங்கே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக கூட்டின்னு போனாங்க. தீரன் படத்தில் 2 கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு தாத்தா கூட்டின்னு போகல, அந்த மாதிரி இந்த தான் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் இந்த காட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கோயில் மெயினாக பெருசாக வரப்போகுது. ஸோ ஏரியல் வியூவில் பார்த்தா அப்படியே வேல் மாதிரி இருக்குமா. அப்படியே அங்கேருந்து ஒரு ஜீப் எடுத்து ரூஃப் டாப்பை ஓப்பன் பண்ணி ஆலப்புறம் தமிழன் பாட்டை போட்டுட்டு என்னை கூட்டின்னு போனாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தா டவுன் டவுனுக்கு இந்த பைக் உரமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஐ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி சுற்றி ஓட்டிகிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு குட்டியான ஒரு பைக்கு மகத்துக்கு வாங்கினேன். பழைய படிக்கு சாப்பாடோ சாப்பாடு என்ன அழகாக ஊத்துறா பாருங்க. அதுவும் நல்லா காய்கறிலாம் போட்டு செம்மையாக. சீஸ் இந்த சீஸ் போடவா அந்த சீஸ் போடவா அப்படின்னு கேட்டான். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். போட்டு அப்படியே அழகாக தட்டில் போட்டு நாங்கள் சார் சாப்பிடுங்க அப்படின்னா. அப்படியே பக்கத்து தியேட்டரில் போய் விக்ரம் படம் பார்த்துட்டு ஆப்பிள் ஸ்டோர் போய் நம்மளுடைய பர்ச்சேஸுகள் ஒரு சிலதெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நாலு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் சாப்பாடு. கிரீக் ஃபுட் இந்த தடவை இந்த ஹம்மஸ் பீட்டா பிரெட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிரீக் விசைன்னு ஒரு கடை இருந்தது. ஆஹா நல்லா இருக்கேன் நமக்கு பிடிச்ச ஐட்டம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த கிரேப் லீவ்ஸ் இருக்குல்ல கிரேப் லீவ்ஸ் அதுக்குள்ளே வந்து ஒரு விதமான அரிசி வச்சு ரேப் பண்ணி கொடுத்தான். செம்மையாக இருந்துச்சு. இந்த அப்போ எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இதுதான் அடடா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்வீட் வச்சுருக்கேன் பாருங்க. அந்த ஸ்வீட்டோட பேர் என்ன தெரியுமா? பர்மா அப்படின்ற ஸ்வீட்டு. பியூஆர்எம்ஏ போட்டிருக்கேன். பர்மாவா பூர்மாவா தெரியல. அவங்க ஒரு டிஷ்ஷு நடுவில் வந்து நிறைய நட்ஸ்லாம் போட்டிருந்தது. ஆஹா கிரீக் ஃபுட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலாம்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அந்த புர்மா அப்படிங்கிற அந்த ஸ்வீட் ஐட்டம் கூட மறக்காமல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இந்தியன் அப்படிங்கிற ஒரு பைக் பார்த்தாங்க. செம்மையாக இருக்குல்ல. நம்ம ஊரில் இந்த பைக் இருக்கா என்னன்னு தெரியல. யூஸ்வலாக எங்கே போனாலும் இந்தா இந்த மாதிரி எகிரி குதித்தேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுப்போம். அது மாதிரி கொடுத்துட்டு ஒரு மால் பக்கத்தில் லைவ் பேண்ட் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதை நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு போய் ஹேகன்டாஸ்லாம் நல்ல சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்த வேலை முடித்து அமெரிக்காவுக்கு பை பை சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு நியூயார்க்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே பாரிஸ் போயிட்டு பாரிஸ் வழியாக சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது.